பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். உலக நன்மை வேண்டி செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே உள்ள ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தில் சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. வெண்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் 5வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த ஹோமத்தில் கொரோனா அச்சுறுத்தல் நீங்கவும் உலக நன்மைக்காகவும் லட்சமூல மந்திரா நடைபெற்றது. கணபதி ஹோமத்துடன் துவங்கிய நிலையில் 4ஆம் தேதி நடைபெற்ற மகா புர்ணா கீதியும் நிகழ்ச்சியில் தமிழக அரசின் கொரோனா நோய் தடுப்பு விதிமுறைப்படி வேத விற்பனர்கள் மற்றும் பீடத்தின் நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி காவல்துறை மற்றும் ராணுவத்தில் சேர ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த பெத்தப்பெருமாள் என்பவர் இந்திய துணை ராணுவத்தில் எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றார். இவர் காவலர் தொண்டர்கள் என்ற அமைப்பை தொடங்கி ராணுவம் மற்றும் போலீசில் சேர ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். சமீபத்தில் நடைபெற்ற காவலர் தேர்வில் 4 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் 2ஆம் நிலை காவலர் பணிக்கு தேர்வு ஆகியுள்ளனர். ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் இப்பணி பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூரில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் இருந்தவர்களிடம் கொரோனா தடுப்பு பிரிவினர் அபராதம் விதித்தனர். பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களிடமும் சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்களிடமும் அபராதம் விதித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதியம்புத்தூரில் கொரோனா தடுப்பு பிரிவினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் இருந்த 20 நபர்களுக்கு தலா 200 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். நெல்லை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் கொரோனா குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் தலைமையில் மாணவர்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் கல்லூரியில் இருந்து பேரணியாக சென்றனர். இப்பேரணியை நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையர் சீனிவாசன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கொரோனா குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு தூத்துக்குடி சாலையில் பேரணியாக சென்ற மாணவர்கள் நீதிமன்றம் வரை சென்று மீண்டும் கல்லூரியை வந்தடைந்தனர். பேரணியுடைய முக்கிய நோக்கமே வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், எல்லாரும் வந்து ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் மட்டும் தனியாக இருந்து வந்து இதை மீறி கொண்டு வர முடியாது. மக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணுங்கிறது தான் இந்த பேரணியுடைய முக்கிய நோக்கமே. மேலும் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுல வேக்சினேஷன் எடுத்துக்கிறதுல நிறைய தவறான கருத்துக்கள் மக்களுடைய மனதில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கனால நிறைய பயப்படுறாங்க அதை எடுத்துக்கிறதுக்கு. அதில் அந்த பயத்தை போக்கணும் அப்படிங்கிறதும் இதோட முக்கிய நோக்கமாக நாங்கள் எடுத்து இதை நடத்தியிருக்கோம். நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் கைதியை கொலை செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அவரது உறவினர்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் இரு பிரிவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் விசாரணை கைதி முத்து மனு அடித்து கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பெருமாள்புரம் போலீசார் 7 பேரை கைது செய்தனர். மேலும் இது தொடர்பாக சிறைச்சாலையின் அதிகாரிகள் 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதற்கிடையில் கைதியின் உறவினர்கள் 12வது நாளாக உடலை வாங்க மறுத்து அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இதனையடுத்து சேரன் மகாதேவி கோட்டாட்சியர் பிரக்தியத்தாள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவர்கள் சிறைத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுகுன்றம் பகுதியில் முகக்கவசம் அணியாதவர்களிடம் வருவாய்த்துறையினர் 200 ரூபாய் அபராதம் வசூலித்தனர். திருக்கடுகுன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. இதனையடுத்து திருக்கடுகுன்றம் போலீசார் வாகனங்களில் ஒளிபெருக்கி அமைத்து கொரோனா பரவல் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். மேலும் முகக்கவசம் அணியாதவர்களிடமும் இருசக்கர வாகனம், தனியார் பேருந்து மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் அதிகப்படியான பயணிகளை ஏற்றி வந்தவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மகளிர் காவல் நிலைய போலீசார் உட்பட 117 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் அப்பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஆத்தூரில் ஒரே நாளில் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் உட்பட 117 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்கள் அனைவருக்கும்
சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து திருவள்ளூர் தெரு, நாராயணசாமி தெரு, நேதாஜி தெரு, கந்தசாமி தெரு உள்ளிட்ட தொற்று பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கிருமி நாசினி தெளித்து சுத்தப்படுத்தப்பட்டது. மேலும் அப்பகுதிகளை சுகாதாரத்துறையினர் கண்காணித்து வருவதோடு காய்ச்சல் முகாமினை நடத்தி பொதுமக்களுக்கு மருந்து மாத்திரைகளை வழங்கி வருகின்றனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் 13 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஆட்சியர் ஜான் லூயிஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கம் அளித்தார். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை காரணமாக 13 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஆட்சியர் ஜான் லூயிஸ், நாள் ஒன்றுக்கு 3000 கிலோ ஆக்ஸிஜன் தேவைப்படுவதாகவும் தினமும் 6000 கிலோ நிரப்பப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் இறந்தவர்களில் 12 பேர் பல்வேறு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எனவும், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் ஆக்ஸிஜன் அளவை கண்காணிப்பதற்காக தனிசார் ஆட்சியர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் உயிரிழந்தனர். இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்திற்குள் 50 மேற்பட்ட மருத்துவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்டத்தில் தொற்று அதிகரித்து வருவதால் அதற்கான ஆக்ஸிஜனை தேவைக்கு அதிகமாக வைத்திருக்க வேண்டும், மருத்துவர்களை இடமாற்றம் செய்வதை கைவிட வேண்டும், மருத்துவமனையில் தேவையான பணியாளர்கள் மற்றும் செவிலியர்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினா்.